நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 3ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி 18ஆம் நாள் நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை மாலை 12:15 முதல் 1:15 வரை ராகு காலம் 1:30 முதல் 3 வரை குளிகை 9 முதல் 10:30 வரை யமகண்டம் 6 முதல் 7:30 வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் எதிர்கால தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை யார்கிட்டையாவது வேலைக்கு போகலாமான்னு இதெல்லாம் வந்து ராகுவும் கேதுவும் செய்யக்கூடிய சில மாற்றங்கள் பூர்வீக சொத்து தொடர்பான சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யப்போகிறது ஆகையால் மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கெல்லாம் என்னென்ன குலதெய்வமோ அந்தந்த குலதெய்வத்துக்கு சென்று பூஜைகள் செய்து பட்டு வஸ்திரங்கள் சாற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்யக்கூடிய நாளாக தென்படுகிறது உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் உண்டாகும் வருத்தங்கள் நீங்குகின்ற நாள் எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் மற்றவர்களை பற்றிய எண்ணங்களை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று யோசியுங்கள் வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும் வசப்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கப் போகிற ஒரு நல்ல நாள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு நல்லபடியாக நடக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் மற்றவர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு அதிகரிக்கும் மிதுனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீர்கள் தப்பு தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் இவர்கள் ஆகையால் ஆலோசனை செய்து ஒரு தடவைக்கு 2 இது சரிதானா என்று யோசித்து நீங்கள் பேசுவது உங்களுக்கு நன்மை பலிக்கும் ஏனென்றால் ராகு கேது பெயர்ச்சியில் உங்கள் வாய் தான் உங்களுக்கு சத்ரு அதை நீங்கள் அடக்கி கொண்டால் நன்மைகள் அபரிவிதமாக நடக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே சுயதொழில் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது மனதில் தோன்றிய தீய எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு வரும் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தனவரவு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களே தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பெரியவர்களின் பேச்சை நீங்கள் கேட்பீர்கள்
நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல், யாருக்கும் இந்த ஷூரிட்டி கையெழுத்துலாம் போடாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். கன்னியாராசி அன்பர்களே, கன்னியாராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு இவர்கள் அட்வைஸ் செய்வார்கள், எல்லோரும் ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு யாராவது அட்வைஸ் செஞ்சால் அப்படியே எகிரி குதிப்பாங்க. அது மாதிரியான குணநலன் கொண்டவர்கள் நீங்கள். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். திடீர்னு பணம் வந்து கொட்டக்கூடிய அம்சம் வந்துவிட்டது. தேவையற்ற பேச்சுக்கள் எல்லாம் பேசாமல் அனுசரணையாக செல்வதும் அன்பாக பிறரை வழி நடத்துவதும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உயரதிகாரிகள் உங்களுக்கு வசப்படுவார்கள். திறமைக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அம்சம் வந்துவிட்டது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்த புரிதல் அன்பு மேம்படும். வாக்குவன்மை அதிகரிக்கும். எல்லோரிடத்திலும் அன்பாக பழகுங்கள், நன்மை செய்யுங்கள். நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை கொடுத்துருங்க. இல்லைனா கடன் கொடுக்க முடியலனா வீடு தேடி சென்றாவது இப்போ முடியல ஆனால் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா துளாராசிக்காரர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அது மாதிரியான ஆட்கள் இவர்கள். நல்லவர்கள் தான், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறிடுவாங்க. எப்பயுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனை பக்கத்தில் வச்சுக்குங்க. யார் நன்மையை பேசுகிறார்களோ அவர்களை கூட வைத்து கொள்ளுங்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த கால தாமதங்கள் அகன்று உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 4, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிற ஒரு நல்ல நாள். சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். வீட்டில் நிம்மதி கிடைக்கும். தேவையற்ற எண்ணங்களை விடுத்து கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு ஆன்மீக பக்கம் உங்கள் எண்ணங்களை செலுத்தினால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான அந்நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆன்சைட் போகக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகின்றது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நல்ல நாள். வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். சார், ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போனேன்னா உங்களுக்கு அடுத்த க்ஷணம் திடீர்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. உங்கள் திறமை குன்றின் மேல் இட்ட விளக்காக மாறும். ஒரு பானைக்குள்ளே இருந்த உங்களுடைய திறமைகள் இன்றைக்கு மலை மீது வைத்த விளக்காக எல்லோருக்கும் பிரகாசமாக தெரிவீர்கள். எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களை மேலேற்றி உங்களுக்கு பண வரவை அதிகரித்து தரும். ஆனால் மமதை வருகிற பொழுது அந்த மமதையை அழித்து விடுங்கள். திமிர் வந்தால் திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்துவிட்டது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்தடையும். காதல் வயப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். யார்கிட்டையாவது நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம்லாம் இப்போ வசூலாயிடும். ரொம்ப நாள் கழித்து அவன் அசலை கொடுத்தாலே போதும்னு நினச்சவங்கலாம் இன்றைக்கி அசல் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். தொழில் அபிவிருத்திக்கான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 6, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கும்பராசி அன்பர்களே, எந்த பெயர்ச்சி வந்தாலும்
தன்னுடைய முயற்சியால் மட்டுமே தமக்கு நன்மைகள் நடக்கும் என்று நம்புகிற கும்பராசி அன்பர்கள் வெற்றி நடை போடுவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். பிள்ளைகள் நன்றாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். தீய எண்ணங்கள் அகலும். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய நாள் வந்துவிட்டது. திடீரென்று எதிர்பாராத பணவரவு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த புரிதல்கள் பிணக்குகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பேர் கிட்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இந்த ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. தேவையில்லாமல் ஷூரிட்டி கையெழுத்துலாம் போடக்கூடாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அரசு தொடர்பான காரியங்களில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். அரசியலில் இருக்கிறவர்கள் பேசுகிற பொழுது நிதானத்தையும் எந்த வார்த்தை பேசுகிறோம் என்று கவனமோடு பேசுவது உங்களுக்கு சால சிறந்தது. பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். வணக்கம்.